சுபஹானல்லாஹ். இன்னைக்கு ஃபோன் பாவிக்கிறதுலாக கூட வார லேட்டஸ்ட் பெரிய பெரிய ஃபோன் எல்லாம் யார்கிட்ட தெரியுமா இருக்குது? எங்களோட பிக் பெரிய பெரிய சிஓ மார்க்க யார் அது? லேடிஸ். லேடிஸ் ஹஸ்பண்டை விடவும் பெரிய ஸ்மார்ட் போன் அவங்க யார்கிட்ட கையில்? என்னத்துக்கு தானோ தெரியா, என்னத்துக்கு தானோ தெரியா. நான் ஒரு நாள் ஒரு காலையில் என்னை கூட்டாளி விட்டு போனார், புது விட்டு போனார். அவர் சொன்னார், முஃப்தி சாப் நீங்கள் தஹஜ்ஜத்துக்கே வந்து விடமுண்டார் நெருங்கின கூட்டாளி. ரைட், ஓகே, நான் வாரம் பிரச்சனை இல்லை, என்னை விட்டு பக்கத்தில். நான் 4 மணிக்கு நெருங்கின கூட்டாளி பார்ட்னர் கூட வியாபாரம் செய்கிற ஒன்றுக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுதுட்டு பள்ளிக்கு ஆயத்தோட ஆக்கள் வாராங்க. யார் வாராங்க? இப்போ விசிட்டர்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் வாராங்க. ஃபேமிலி வெளியே அவங்க இறங்குறாங்க காலை சாப்பாட்டுக்கு. இது சுபகுக்கு முந்தி எல்லாரோட கையிலையும் பெரிய பெரிய ஃபோன். இப்போ நாங்கிட்ட யாரப்ப இப்ப உங்களுக்கு கோல் போடுற? இந்த டைம்ல யாரப்ப ஹஸ்பண்ட் வார? இப்ப ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கிற இப்ப தேவையா போன கையில? பின்ன அவரை சொன்னாரு, பார்ட்னர் சொன்னாரு, யாருக்கு தெரியும் எத்தனை ஹஸ்பண்ட் இரண்டு சொல்லி? ரியலியா? வெரி சாரி. யாருக்கு தெரியும் எத்தனை ஹஸ்பண்ட் இரண்டு சொல்லி? Don't do that, brothers. எங்களுக்கு நாங்க தாழ்பம் தெரியாம செய்த வேலை இதெல்லாம். நிகம்புல நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணினேன், ஒரு SMS ஆல, ஒரு மிஸ் கால் ஆல, ஒரு மிஸ் கால், டெத் மிஸ் கால். நைட்ல 10:30 ஒரு ஆள் மிஸ் கால் அடித்தாரு. அவன் அடிச்சது வேறும் நடிச்சல்ல, அவர் தவறுதலா அடிச்சிட்டாரு. அந்த மிஸ் கால் ஆல 3 பிள்ளையோட உமா அவனோட பேசிட்டார். 3 பிள்ளையோட தாய் அந்த அந்த ஆளோட பேசிட்டாரு. Everything started from எங்க WhatsApp message அல்ல, SMS அல்ல, ஒரு மிஸ் கால். அவர் தவறுதல அடிச்ச மிஸ் கால் தான், பர்பஸ்லி அடிச்ச மிஸ் கால் அல்ல. யாருக்கும் அடிச்ச வேண்டிய கால் எது? பை மிஸ்டேக் அங்க கனெக்ட் ஆகிட்டது. அந்த ஒரு நம்பரை தவறுதல டயல் பண்ணிட்டாரு. இப்ப என்னாச்சு? கல்யாணத்துக்கு வந்தா முந்தின்டா நாங்கெல்லாம் சொல்ற பெருமா நியாஸ் மோலி சொன்னார். முந்தி ஒரு பயான்ல சொன்னாரு, ஜாவத்த பள்ளியில வச்சு ஒரு வீட்டில் கல்யாணம். அப்ப கேமரா போட்டோகிராஃப் மேனேஜர் அந்த கம்பெனிக்கு கூப்பிட்டு அவர் ஃபுல் எக்ஸ்பிளைனாம், இப்படித்தான் எடுக்கணும், இப்படித்தான் வரணும், நல்லா ஐக்கணும், கிளியர் ஆகிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதான் இது எல்லாம் சொல்லி இப்படித்தான் இதை புக்கை செய்யணும் எல்லாம் வந்து. ரைட். அவன் சொன்னான் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணுங்க சொல்லி. ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ? பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட் சொன்னாச்சு. எடுத்துக்கொள்றேன் 3 நாள் டிவோர்ஸ் ஆனா இதை கொடுத்து யார்ட்ட கொடுக்க? இந்த புக்கை கொண்டு எங்களுக்கு வீட்டுல அவன் தரையிலுமா நீங்க நெருப்பு தின்னக்குள்ள? அதனால நெருப்பு தின்றதுக்கு முந்தையே தந்துடுங்க. எத்தனையோ வீட்டுல அந்த புக்கின் பத்திரமா வச்சு ஒளிச்சு வச்சு அதை காட்டுல யாருக்கும். ஏன்னா மகள் டிவோர்ஸ், மகன் டிவோர்ஸ். இப்ப கல்யாண வீட்டுல மாசால எல்லாரோட கையில போன் நிக்குது. அந்த இஸ்தாது உட்கார்ந்திர பொண்ணிக்குதே அந்த கேர்ள் இருக்கிறாவே, அன்றைக்கு ராவைக்கு ஒரு லைஃப் ஆரம்பிக்க போறாங்க. அன்றைக்கு ராவைக்கு தான் இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. அன்றைக்கு ராவத்தான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜேலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும்பெரும் உலமாக்களும் பிறக்கலாம் அன்றைக்கு ராவேட உறவை கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு அத்திவாரம் விட போறாங்க. அன்றைக்கு அப்படிப்பட்ட உறவு ஆரம்பிக்க போறாங்க. அன்றைக்கு ராவைக்கு பார்த்தா அந்த பெண்மணி 100 கணக்கான பேருடைய ஐபோன் ஸ்கிரீன் இருக்கிறா. இப்ப 100 கணக்கான பேர் அதுக்கு அதை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணி போட்டு கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. வாய் நல்லா இருக்குது, முடி நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது. இந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஜினாவுடைய கமெண்ட்ஸ். அங்க கமெண்ட்ஸ் எழுதுறாங்க, நீங்க இங்க இங்க நிக்காக செய்றீங்க, நீங்க என்ன நினைச்சிருங்க இப்ப? I am not joking, brother. I am talking seriously.